இலங்கை தமிழர் பிரச்சினையை கிளப்பி தமிழக எம்பிக்கள் நடத்திய போராட்டத்தால் பார்லிமென்ட்டின் இரு சபைகளிலும் நான்காவது நாளாக அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. தமிழினத்துக்கு மத்திய அரசு துரோகம் செய்ததாக அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இலங்கை தமிழர் பிரச்சினையை பார்லிமென்ட்டின் இரு சபைகளிலும் கிளப்பி தமிழக எம்பிக்கள் கடந்த மூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். வெள்ளியன்று லோக்சபா கூடியதும் இலங்கை தமிழர் பிரச்சினையை திமுக அதிமுக எம்பிக்கள் எழுப்பினர். ஐநா தீர்மானத்தை வலுப்படுத்த மத்திய அரசு முயற்சி எடுக்க தவறிவிட்டதாகவும் தமிழினத்துக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதே நேரத்தில் தனி மாநிலம் கோரும் தெலுங்கானா ஆதரவாளர்கள் மீது போலீஸ் அடக்குமுறை நடவடிக்கைகளை ஏவி விடுவதாக ஆந்திர காங்கிரஸ் எம்பிக்களும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதனால் முதலில் பகல் 12 மணி வரைக்கும் சபையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நிலவியதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிராக ஐநாவில் வலுவான தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு தவறியதாக ராஜ்யசபாவிலும் தமிழக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் சபை முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போதும் இப்பிரச்சினையால் சபை அலுவல்கள் முடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட தொடர் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு ஏப்ரல் 22 தேதி மீண்டும் பார்லிமென்ட் கூடவுள்ளது.